வாங்க வணக்கம். இன்னைக்கு என்னென்னா சிறுகிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த கிழங்கு வந்து பொங்கலுக்கு தான் வரும், எப்போவுமே வராது இந்த சிறுகிழங்கு. பொங்கல் டயத்தில் தான் இது வரும். அதனால் இன்றைக்கி இந்த கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு தண்ணி காய வச்சுருக்கேன் குக்கரில். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கிழங்கு அதில் போட்டுக்கிடுவோம். கிழங்கு அவிச்சு உரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கிழங்கு போட்டுடலாம். தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ கிழங்கு நல்லா அவிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு, தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தொலியை உரித்து பொடிசாக கட் பண்ணணும் பொரியலுக்கு. இப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் சிறுகிழங்கு பொரியலுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். தேவையான பொருள் என்னென்னா, 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூனு, எல்லாம் போட்டு குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் சிறுகிழங்கு பொரியலுக்கு. பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம், வெங்காயம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா செம்பு நேரத்துக்கு அரிஞ்சு கிடக்கும். வதங்கினதுக்கு அப்புறம் சிறுகிழங்கை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிழங்கை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் என்னென்னா உப்பு சேர்க்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு. நல்லா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ யாருக்குமே இந்த மசாலா பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து 1/2 கிலோ கிழங்கு, 250 கிராம் கிழங்கு. இது தேங்காய் திருவுண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். 2 ஒன்றா போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்சு மசாலா வேலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது ஒரு நல்லா போ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போடுற மாதிரி வெந்துருந்தால் தான், ஏன்னா மிளகாய், 2 பல்லு பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு குறை குறைன்னு அரைச்சதுனால இது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வேகணும். கொஞ்சம் தான் பச்சை வாசனை போகும், எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இந்த பொரியல் ரெடி ஆகிடுது. பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது இன்றைக்கி 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பொரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கிழங்கு வந்து எப்பவும் கிடைக்காது, பொங்கலுக்கு தான் கிடைக்கும் சிறுகிழங்கு. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.